2022 32வது ஐபிஎல் போட்டி டெல்லி விசஸ் பஞ்சாப் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடந்துகிட்ருக்கு. இந்த மேட்ச்சில் டாஸ் வெற்றி பெற்ற டெல்லி அணி முதல்ல பந்தி வச்சு தேர்வு செஞ்சாங்க. ஸோ முதல்ல பேட்டிங் ஆடிய பஞ்சாப் அணியில் தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. மூன்றாவது பாலில் நான்காவது பாலில் 33 ரன் இருக்கும்போது தவான் முதல் விக்கெட் அவுட் ஆகிட்டாங்க. 10 பாலுக்கு 9 ரன் அடிச்சிருக்கும் போது லலித் யாதவ் போட்ட பாலில் ரிசர்வ் பண்ணிட்டு கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அடுத்ததாக வந்த மகேந்திரர்கள் 15 பாலுக்கு 24 ரன் அடிச்சிருக்கும் போது முசபிஷர் ரஹ்மான் போட்ட பாலை கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் வந்த பேஸ்டோ 8 பாலுக்கு 9 ரன் அடிச்சிருக்கும் போது கலில் அகமது போட்ட பாலில் முஸ்டபிஷர் ரஹ்மான் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அடுத்ததாக அந்த அணியை சேர்ந்த அதிரடி ஆல்ரவுண்டர் லிவிங்சன் 3 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது ஹசர் பட்டேல் போட்ட பாலில் ரிசர்வ் பண்ணி செம்பிட் சூப்பராக பண்ணியிருப்பார். அடுத்ததாக வந்த ஜேதன் சர்மா 22 பாலுக்கு 32 ரன் அடிச்சிருக்கும் போது அக்ஷர் பட்டேல் போட்ட பாலில் எல்பிஐட்டு வெளில போக, ஷாருக்கான் 20 பாலுக்கு 12 ரன் அடிச்சிருக்கும் போது கலில் அகமது போட்ட பாலில் ரிசர்வ் பண்ணிட்டு கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, அடுத்ததாக வந்த வீரர்கள் யாருமே ஒழுங்காக விளையாடலை. குறிப்பாக சொன்னால் ரபாடா 6 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது குல்தீப் யாதவ் பாலில் எல்பிஐட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக வந்த நேத்தன் 2 பாலுக்கு டெக் அவுட்டில் குல்தீப் யாதவ் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளில போக, ராகுல் சகால் 12 ரன் அவுட் ஆக, ஹர்தீப் சிங் 9 ரன் அவுட் ஆக, இறுதியாக பஞ்சாப் அணி 20 ஓவர் முடிவில் 10 விக்கெட் இழப்பிற்கு 115 குறைஞ்ச டார்கெட் மட்டுமே அடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ எதிரணி பந்து வச்சு தரப்பில் கலில் அகமது 4 ஓவர் வீசி 21 ரன்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டும், லலித் யாதவ் 2 ஓவர் வீசி 11 ரன்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டும், முசபிசுர் ரஹ்மான் 4 ஓவர் வீசி 28 ரன்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டும், அசர் பட்டேல் 4 ஓவர் வீசி 10 ரன்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டும், குல்தீப் யாதவ் 4 ஓவர் வீசி 24 ரன்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. தற்போது டெல்லி அணி பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. 4 ஓவர் முடிவிலேயே 59 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் அந்த அணி 16 ஓவருக்கு 57 ரன் அடித்தா வெற்றி பெற சூழ்நிலை இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மேட்சில் டெல்லி அணி ஒரு விக்கெட் கூட இழக்காமல் வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருக்குது. பஞ்சாப் அணி இந்த மோசமான தோல்விக்கு முக்கிய காரணம் அதனுடைய பேட்டிங் தான். யாருமே பொறுப்போடு விளையாடலை. ஸோ 2-3 பேர் பாட்டர்ஷிப் அமைச்சு மேட்ச்சை பொறுப்போடு எடுத்துகிட்டு போயிருந்தால் ஒரு 150 சூப்பரான டார்கெட் வச்சுருக்கலாம். அது மாதிரி யாருமே விளையாடாமல் சொதப்புதனால தற்போது இந்த மேட்சில் மோசமான முறையில் தோக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ டெல்லியுடைய இந்த மாசான கம்பாக் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த அணியில் உள்ள முக்கியமான வீரர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க மேட்ச் விளாண்டு பஞ்சாப் போன்ற பெரிய அணியை வெறும் 115 ரன்கள் மட்டுமே அடிக்க வச்சு அதுவும் 10 விக்கெட்டையும் எடுத்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த டெல்லி அணியுடைய சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த வருடம் டெல்லி அணி கோப்பையை வெற்றி பெறுமா? அப்படின்னு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது எப்படி தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.